ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிப்போம். இது வந்து அடுப்பு நல்லா காஞ்சிருச்சு, அதனால் சீக்கிரமாக எண்ணெயும் வந்து சூடு ஏறிடும். எண்ணெய் சூடு ஏறினவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இலை, இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் இது எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இது எல்லாமே நல்லா வெடிக்கிற வரைக்கும் அடுப்பை சிம்லேயே வச்சுருப்போம், ஏன்னா டக்குன்னு வந்து அடிபிடிச்சிரும். லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். அதே மாதிரி மேலேயும் அடிச்சிடும், அதனால் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் வந்து நான் ஒரு 5 வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வெங்காயம் வந்து வதங்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து வதங்கட்டும். இது நல்லா வதங்கினப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். எல்லோரும் இப்போ தான் பப்பு சொல்லகத்தை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுப்போம். இப்போ வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டு போட்ட உடனே அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணிடணும், அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தேன்னா கைவிடாமல் இந்த அடி பிடிக்கிறது இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து லைட்டாக அப்படியே சுருண்டு வர ஆரம்பிச்சிச்சு அந்த வெங்காயத்துக்கு கூட. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கட்டும், அது மாரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி வந்து வதங்க ஆரம்பிச்சிச்சு. இது கூட நம்ம வந்து பச்சை மிளகாய் அது வந்து 3 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து காய்கறி சேர்க்க போகிறோம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா
இந்த மசாலாலாம் இந்த காய்கறி கூட நல்லா ஒட்டுற அளவுக்கு கிண்டியும் கிண்டி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து இந்த காய்கறி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சதில் பாதி இப்போ சேர்த்துக்கிறோம். இதையும் போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம அடுப்பை சிம் பண்ணிட்டு தண்ணி ஊற்றுவோம். நான் வந்து இந்த அளவு டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் வந்து நான் ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போது நான் ஆறு கிளாஸ் தண்ணி கரெக்டாக ஆறு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு அதில் தனி மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறதில்ல. வீட்டில் எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதில் வேணால் அந்த கலர் பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நம்ம இப்படியே செய்வோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து அரிசியை வந்து சேர்த்துடுவோம். அப்புறம் நம்மளுக்கு உப்பு மிளகாத்தூள் தேவைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நான் வந்து மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்க்க போகிறேன். இப்போது இதையும் சேர்த்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிப்போம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து தயிர் ஆட் பண்ணல, அதனால் வந்து ஒரு ஹாஃப் லெமன் போல் புளிஞ்சு வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லி மீதி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம குக்கரை மூடி அஞ்சு சவுண்டு வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் விசில் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நாலு சவுண்டு வரட்டும். பார்த்தீங்கன்னா அஞ்சு விசில் ஃபுல்லாக வந்துருச்சு. உள்ள அந்த ஏர் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம கிளறலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் கிளறுறேன்.
இப்படிதான் இருக்கு நம்ம செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்க நாட்டுக்கோழி முட்டை. இதுதான் நம்ம செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.